பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஏன் என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்னை விரோதிக்கிறாங்க, அப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா? வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, உங்கள் இருக்கிற கிராமத்தில், உங்கள் தெருவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில், ஏன் இவங்க என்னை வெறுக்கிறாங்க, ஏன் என்னை பகைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகம் அப்படி தான், பொறாமையினால் உங்களை பகைக்கலாம், சின்ன குற்றத்தை பெருசாக்கி உங்களுக்கு விரோதமாய் காரியத்தை செய்யலாம், உங்களுடைய ப்ரொமோஷனை தடுக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கலாம், உங்களை அழிச்சிடணும் அப்படின்னு கூட எழும்பலாம். இது பொல்லாத காலம், கடைசி காலம். இப்படிப்பட்ட மக்கள் தான் நம்ம சூழ்ந்து இருக்கிறாங்க. அதனால் சில சமயத்தில் மன சோர்வு வருகிறது உண்மைதான். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. 2 சாமுவேல் 22:49 ஒரு பக்தன் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்தி விடுவாராம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். யார் உங்களை பொறாமையினால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும் தடுக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே உங்களை உயர்த்திடுவார். அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படணும்? பயப்படாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். அதனால் இந்த நிந்தை நெருக்கங்கள், விரோதமாக பேசுகிற ஆட்களை குறித்து மனசோர்ந்து போகிறாங்க. அவங்கள மன்னித்து மறந்துடுங்க. ஆண்டவர், அவங்கள மன்னிச்சிடுறேன், அவங்க பேசுனதை மறந்துடுறேன், அவங்களுக்கு மேலாக என்னை உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அவங்க பொறாமப்பட்டு பேச 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 மேலும் 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 கர்த்தர் உங்களை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அவ்வளவுதான். மகிழ்ச்சியோடு சொல்கிறீங்களா, தகப்பனே, என்னை விரோதிக்கிறவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம். என்னை விரோதிக்கிற மக்களை நான் மனப்பூர்வமாய் மன்னித்து அவளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.